இந்த புரதச்சத்து வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மீனவர்கள் பிடிக்கப்படுகின்ற அந்த மீன்கள் மக்களுக்கு அளிக்கின்ற வகையில் தனியார் ஈடுபட்டாலும் கூட அரசு துறை நிறுவனமாக இருக்கின்ற டிஎன்எஃப்டிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஸோ இந்த நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக மக்களுக்கு புரதம் அளிக்கின்ற ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. தரமான மீன் நியாயமான விலையில் இந்த அடிப்படையில் வந்து இந்த மீன் விற்பனை இப்போ சென்னையை பொறுத்தவரை 11 இடங்களில் டிபார்ட்மெண்ட்டு அதாவது டிஎன்எஃப்டிசி வந்து இப்போ நடத்துகிற ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு பெஞ்சமின் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கி மதுரை சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கி வந்து அது இன்றைக்கி ஏற்பாடு வந்து செய்யப்பட்டு இன்றைக்கி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மதுரவாயில் ஏரியாவில் சுற்றுப்புற மக்களுக்கு வந்து இது மிகவும் வந்து ஒரு பயனுள்ளதாக நிச்சயமாக அமையும். மீனை பொறுத்தளவு வந்து நல்ல உணவு, ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு கரோட்டீன் புரோட்டீன் அதே போல் வைட்டமின் ஏ அதே போல் வைட்டமின் டி இது போன்ற சத்துக்கள் இருக்கின்ற காரணத்தினால் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக இருக்கின்ற காரணத்தினால் இது மக்களுக்கு அளிக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பாக இன்றைக்கு தன்னுடைய கடமையை டிஎன்எஃப்டிசி வந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கி வந்து இன்னும் வந்து நிறைய இது போன்ற ஸ்டால் கடைகளெல்லாம் திறக்கப்பட வேண்டும். அதற்கு டிபார்ட்மெண்ட் ஒரு வகையில் டிஎன்எஃப்டிசி தந்தாலும் கூட ஃப்ரான்சைஸ் என்று சொல்லக்கூடிய தனியார்கள் முன் வந்தாலும் கூட அவர்கள் இடத்தை வந்து ஏற்பாடு செய்து அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு வந்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு உதவிகளும் கூட நிறுவனம் வந்து டிஎன்எஃப்டிசி பொறுத்தவரை செய்ய இருக்கின்றது. ஏன்னா தனியார் முன் வந்தாலும் கூட ஸ்டால்கள் அமைப்பதற்கு நிச்சயமாக வந்து டிஎன்எஃப்டிசி வந்து எல்லா வகையிலும் உதவி செய்து தயாராக இருக்கின்றது. அதேபோல் இன்றைக்கு இன்னொரு விஷயம் தான், சென்னையை பொறுத்தவரை வந்து நம்முடைய டிஎன்எஃப்டிசி மூலமாக 1 டன் 1000 கிலோ அளவிற்கு இன்றைக்கு டிஎன்எஃப்டிசி மூலமாக மீன் விநியோகம் வந்து செய்யப்படுகின்றது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சென்ட்ரல் கிச்சன் இப்போ சமீபத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ ராயபுரத்தில் அந்த சென்ட்ரல் கிச்சன் மூலமாக இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட மீன்கள் அப்படின்னா இப்போது ஃபிஷ் பிக்கிள்ஸ் அதாவது வந்து அப்புறம் வந்து ப்ரான் பிக்கிள்ஸு தென் இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு ட்ரை ஃபிஷ் இது போல் 20 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் கூட வேல்யூ ஆடடாக இப்போ வந்து அந்த சென்ட்ரல் கிச்சனில் இப்போ பண்ணுறதுக்கு டிஎன்எஃப்டிசி மூலமாக ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஃபிஷ் அதாவது நல்ல பிடிக்கப்படுகின்ற உடனடியாக பிடிக்கப்படுகின்ற மீன்கள் வந்து விற்பனை செய்வதற்கும் அதே போன்ற வந்து அறுசுவை வகையான பல வகையான மீன் உதாரணத்துக்கு உண்மையிலேயே வந்து இந்த டிஎன்எஃப்டிசியில் பண்ணுற சூப் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இன்றைக்கி அந்த நண்டு சூப் இறால் சூப் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து நியாயமான விலை தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து நியாயமான விலையில் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது நம்ம ஊர் மீன்கள் அதாவது உலகத்திலேயே ஒரு டேஸ்டியஸ்ட் ஃபிஷ்ஷு அப்படின்னா அந்த பே ஆஃப் பெங்கால், அதே போன்று அரேபியன் சி, அதே போன்று இந்தியன் ஓஷன், இந்த முக்கடலில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் தான் பொதுவாகவே நல்ல சுவையுள்ள மீனாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பிராண்ட் நியமிச்சிருக்கோம், நம்ம ஊர் மீன்கள்ன்ட்டுன்னு. அது ஏற்கனவே வந்து அந்த அடையாளம் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 12 நம்ம ஊர் மீன்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் www.meengal.com நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சார், நடிகர் சூர்யா வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாள் சொல்லியிருக்காங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது, இது குறித்து வந்து புதிய கல்வி திட்டம் குறித்து ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போது ஒரு டிராஃப்ட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே சட்டமன்றத்தில் அது குறித்து வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அது ஒரு டிராஃப்ட் அளவில் இருக்கிறதுனால அது குறித்து டீட்டெயிலாக வந்து அந்த டிராஃப்டை படித்து பார்த்துட்டு அதன் பிறகு என்னென்ன வகையில் வந்து நம்ம வந்து நம்முடைய மாநிலத்துடைய உரிமைகளை பேணி காக்கின்ற வகையில் நிச்சயமாக வந்து எல்லா வகையிலும் நம்ம வந்து பாதுகாக்கின்ற வகையில் நம்ம நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி அசம்பிளிலேயே அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டது. இன்னும் அசம்பிளி நடக்கிற சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து இன்டெப்த் விவாதிப்பது நல்லதில்லை. அது அவருடைய கருத்து அது. ஆனால் அது குறித்து வந்து சகோதரர் அன்பு சகோதரர் நடிகர் ரஜினிகாந்த் தான் வந்து அவர் வந்து கருத்து கூறணும். இதில் நான் கருத்து வந்து நிச்சயமாக
கூற முடியாது. எனவே அவருடைய கருத்துக்கு அவர் தான் ரியாக்ட் பண்ணார். அஞ்சலக தேர்வு வந்து பெரிய எதிர்ப்பு வந்தது, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில தான் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததை பார்த்தோம். அரசு சார்பில் பெரிய அளவிலான எதிர்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு பரவலாக குற்றச்சாட்டு. அதையும் மீறி நேற்று தேர்வுகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில நடத்தப்பட்டிருக்கு, மாணவர்கள் பயங்கர பாதிக்கப்பட்டிருக்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்ய போகுது? தமிழ் மொழியை பொறுத்தவரை யார் குற்றம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய முதுகை வந்து திரும்பி பார்க்கணும். முழுக்க முழுக்க தமிழ் வியாபாரிகளாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். தமிழை வளர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து குறிப்பாக திமுகவுக்கு எந்த காலத்தில் கிடையாது. அவர்கள் வந்து ஒரு கருத்தரங்கு வைக்கிட்டோம், இல்லை நேருக்கு நேர் கூட விவாதிட்டோம். எங்களால் சொல்ல முடியும் தமிழுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு. தமிழுக்கு பல்கலைக்கழகம் அவர்கள் கொண்டு வந்தார்களா? புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் காலத்தில் தான் தமிழ் பல்கலைக்கழகமே அன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு வந்து செயல்படுறது. யார் கொண்டு வந்தது? உலகத்தமிழ் 8வது உலகத்தமிழ் மாநாடு யார் நடத்தினா? தமிழ்நாட்டில் இதே தேவம் புரட்சி தலைவர் அம்மா அவர் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் தமிழ், முத்தமிழோடு அதாவது இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அதன் பிறகு வந்து கணினியிலும் வந்து அறிவியல் தமிழை வளர்த்த அன்னை நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர். அன்றைக்கி நான் ஐடி மினிஸ்டர், அன்றைக்கி தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தமிழ் விருச்சல் யூனிவர்சிட்டி, அதில் உலக தமிழ் இணைய மாநாடு திமுக ஆட்சி நடத்தினாங்களா, அதில் நடத்தி இன்றைக்கு இணையத்தில் வந்து இன்றைக்கி இன்டர்நெட்லேயும் சரி அதே போன்று கணினியும் சரி தமிழ் உபயோகிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் தாய்மொழி தமிழ், அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய இயக்கம் அண்ணா திமுக, இது தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள். இப்படி எவ்வளோ நாங்கள் சொல்ல முடியும். அதனால் தமிழ் மீது அளவற்ற பற்றும் அன்பும் எல்லையற்ற ஈடுபாடும் வந்து எல்லாரை காட்டிலும் எங்களுக்கு உண்டு. அதனால் நிச்சயமாக வந்து தமிழ் மொழி முழுமையான அளவிற்கு வந்து பாதுகாப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் நிச்சயமாக அரசு எடுக்கும். இந்த விஷயத்தில் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் இருக்குது, ஒரு ஸ்டே இருக்குது, ஏன்னா ரிசல்ட்டை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அசம்பிளியும் நடக்கிற சூழ்நிலையில் இன்டெப்த் டீட்டெயில் நம்ம வந்து போகக்கூடாது. விருதுகள் வந்து அரசால் ஒரு அரசால் வழங்கப்படுதுன்னு சொன்னால் அது கண்டினியூஸாக வந்து அது வந்து வழங்கப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும், அதில் மாறுபாடு கருத்தில். ஆனால் செம்மொழி மாநாடு என்று நடத்தி அன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன கூத்து நடந்தது? அன்றைக்கி அன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபாய் தான் வந்து அன்றைக்கி வந்து அரசு செலவில் அவர்களுடைய புகழ், அதாவது அவர் கட்சி புகழ், அவருடைய தலைவர்கள் புகழ் வந்து பாடுகின்ற இடமாகத்தான் அந்த ஒளிய செம்மொழி வளர்ந்ததா? வளர்ந்ததுக்கு என்ன சொல்லுங்கள்? செம்மொழி வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்க? அத்தனையும் வந்து ஒரு விழலுக்கு இறைத்த நீர் போல் அன்றைக்கி வந்து பணம் விரைவமாக்கப்பட்டது ஒழிய அதனால் வந்து உருப்படியான வந்து ஒரு வளர்ச்சி என்பது ஏற்பட்டது திமுக ஆட்சியில் கிடையாது. இல்லை, அதாவது அது அவங்களுடைய கருத்து, அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் முதலமைச்சரும் சரி அதே போன்று அமைச்சர்களும் சரி, குறிப்பாக வந்து ஹைட்ரோ கார்பன் விஷயத்தில் நம்முடைய சட்ட அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அதே போன்று மாண்புமிகு விவசாய அமைச்சர் அதாவது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எல்லாம் வந்து உறுதியாக சட்டமன்றத்திலே சொன்னது, வெளியில் கூட சொல்ல, சட்டமன்றத்தில் உறுதியாக சொன்னது மக்கள் விரும்புகின்ற எந்த திட்டத்திற்கும் கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு ஆதரவு உண்டு. மக்கள் விரும்பாத எந்த திட்டத்திற்கும் அம்மாவுடைய அரசு ஆதரவு கிடையாது. ஏன்னா இதில் வந்து கன்சென்சஸ் ஆஃப் த பீப்புள், ஒருமித்த கருத்து வந்து மக்களுடையது. ஏன்னா மக்கள் விரும்பினா நிச்சயமாக அது வந்து நல்ல விஷயம், மக்கள் விரும்பலனா மக்கள் விரும்பாத விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாதாங்க. இல்லை இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு தேனியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை அது வந்து இல்லை, இப்போ இல்லை இல்லை இல்லை, அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஹைட்ரோ கார்பனே 1/1/2010 அப்போ வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணாங்க. சைன் பண்ணது மட்டும் இல்லாமல் இதனால் என்னென்ன வளர்ச்சி வரும், தமிழ்நாடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி வரும் அப்படின்றதெல்லாம் எம்ஓயு சைன் பண்ணிட்டு அன்றைக்கி அறிக்கை கொடுத்தது யார்? திமுக. அன்னைக்கு சைன் பண்ணது அவங்க தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஆனால் நாங்கள் அனுமதியே கொடுக்கல, கொடுக்காமல் வேணுமெனே போராட்டத்தை தூண்டி விட்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அனுமதி வந்து அளிக்காத பட்சத்தில் அது வந்து வேணுமென்றே ஒரு அரசியலாக்கணுன்றதுக்காக எங்கள் மீது எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் வந்து முழுமையாக குழி தோண்டி புதைத்தது திமுக. ஆனால் அவ்வளவும் செஞ்சுட்டு நீதான் எங்களை வந்து காட்டுறது, அதனால் நிச்சயமாக மக்களுக்கு தெரியும். அதனால் எங்களை பொறுத்தவரை மக்கள் அரசு இது,
மக்கள் விரும்புகின்ற அரசு இது. மக்கள் விரும்புகிற திட்டத்துக்கு என்றைக்கும் ஆதரவு உண்டு. ஓகே.